ஹாய், என்னுடைய பேர் நிமலன். நான் இப்பொழுது டேனிலான் கவுன்சில் வாலண்டியர் ப்ரோக்ராமில் இடப்பட்டிருக்கிறேன். நான் செய்கிற ப்ரோக்ராம் வந்து மீல்ஸ் ஆன் வீல் ப்ரோக்ராம். இது வந்து ஒரு பொதுநல சேவையாக நான் இதை கருதி நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராமை வந்து முதல் எனக்கு இதில் ஈடுபடுறதால் நான் கணக்க எனக்கும் ஒரு நன்மை பார்க்க நன்மை கிடைக்கிறதால அதோடு நான் மற்றவர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய இருக்கிறதால நான் இதை நான் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணிக்க எந்த இடத்தை கிட்டே இருக்கிற ஒரு இடத்தை பிடிப்போம்னு சொல்லி தான் நான் டண்டினம் கவுன்சிலில் வெப்சைட்டில் வச்சு சர்ச் பண்ணிக்க எனக்கு இந்த கணக்க ப்ரோக்ராம்ஸ் இருந்தது. அதில் எனக்கு இந்த மீல்ஸ் ஆன் வீல்ஸ் ப்ரோக்ராம் நான் கூட என்னோடய எந்த வேலைக்கு பொருத்தமாக இருந்த வழியாக நான் அதை அங்கேருந்து செலக்ட் பண்ணி அப்புறம் அதுலேருந்து நான் கண்டினியூ பண்ணேன். இதில் வந்து நான் என்ன செய்கிறேன் என்றால், நான் அவேண்ட ஆஃபீஸுக்கு போய் இது செய்கிற ப்ரோக்ராம் வந்து சாப்பாடை நாங்கள் அவேண்ட மெயின் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி அதை போய் அதில் பதிஞ்சிருக்கிற ஆக்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும். எங்களோட ஏரியாவில் தான் டண்டினாங்கண்ட ஏரியாவில் கவுன்சிலில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்கும். அப்போ அவையில் எங்களுக்கு வந்து யாரை கொடுக்கணும், எந்த அட்ரஸ் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று தந்த ஒரு பிளான் ஒன்று தெரிவிட்டேன். நாங்கள் அப்புறம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூட்டை பாவிச்சு நாங்கள் அந்த அவையின் ஆக்களுக்கு கொண்டு அந்த சாப்பாடை கொண்டே கொடுக்கணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமின் வடிவமைப்பு. இதை நாங்கள் செய்யக்க உங்களுக்கு முதல் என்ன தேவைன்றால், உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், அதோட உங்கள்கிட்ட ஒரு கார் இருக்கணும். அவையில் உங்களுக்கு வாகன வசதி செய்திட மாட்டணும், நீங்கள் தான் வச்சுருக்கணும் கார். அதோட உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அது மோர் தேன் இனஃப் உங்களுக்கு. அதுவே உங்களுக்கு காணும் அதை அந்த அந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு. இதில் நான் கூட சந்தோஷமாக செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நான் இருக்கிற இடத்துல இருக்கிற கணவரை நான் இதில் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அதோட என்னால் அவர்களுக்கு உதவி செய்கிறதுன்னு பார்க்க எனக்கு அதை கூட ஒரு மன திருப்தியை அளிக்கிறது. அதோட கணவர் அங்கே வேலை செய்கிற ஆட்களோடு நான் கூடி கலைக்கிறதால கண ஆக்களை மீட் பண்ணி அவையிட்ட இது ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் ஏதாவது வழி கிடைச்சதுன்னா அதில் நாங்கள் வேறு விஷயங்களை அறிஞ்சு அதுக்கு நாங்கள் கூட மற்றாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதோட எனக்கும் உதவி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது.